ஹாய் வியூவர்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளும் மற்ற விலங்கை பார்த்து பயப்படாமல் இருந்ததே இல்லை. ஆனால் உலகத்தில் எந்த விலங்குக்குமே பயப்படாத ஒரு விலங்கு இருக்குதுன்னா தேன்வலை கரடின்ற ஹனி பேஜர் தான். சிங்கம் வந்து சண்டை போட்டால் எல்லா மிருகங்களுமே பயந்து ஓடும். ஆனால் சிங்கத்தையே பார்த்து பயப்படாமல் எதிர்த்து சண்டை போடுற ஒரே விலங்குன்னா அது ஹனி பேஜர் தான். காட்டுக்கு ராஜாவாக கெத்தாக சுற்றிட்டு இருந்தது தான் சிங்கம். ஆனா அது முன்னாடியே தில்லா சுத்திட்டு இருந்தது இந்த தேன்வலை கரடி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நான் தான் மாரிஷா, வெல்கம் டு டாக்ஸை தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹனி பேஜர்ன்ற தேன்வலை கரடி பத்தி சொல்லணும்னா, இது வெளி உலகத்துக்கு அவ்வளவா தெரியாத உயிரினம். இதுக்கு இதுதான் உணவுன்றது கிடையாது. எதையும் சாப்பிடும், எதை வேணும்னாலும் சாப்பிடும். எந்த விலங்கு முன்னாடி வந்து நின்னாலும் பயப்படவே பயப்படாது. அது சிங்கமா இருந்தாலும் சரி, எதிர்த்து தான் நிற்கும். பயந்து ஓடவே ஓடாது. அதுதான் இதோட தனிப்பண்பு. சிங்கம் கூட அது எப்படி சண்டை போடுதுன்னு நீங்களே பாருங்க. சிங்கம் இந்த தேன்வலை கரடியை கடிச்சா கூட அதுக்கு பாதிப்பு வராது. அதுக்கு காரணம் அதோட உடலமைப்பு தான். இது இவ்வளோ தைரியமாக சுற்றுறதுக்கு மெயின் ரீசன் கூட அதோட உடலமைப்பு தான். கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இது இடம் பெற்றிருக்கு. 2002 இந்த உலகத்தில் பயமே இல்லாத ஒரு உயிரினம் இருக்குதுன்னா அது ஹனி பஜர்ன்ற தேன்வலை கரடிகள் தான். இதோட உடலமைப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட முடி அடர்த்தியா இருக்கிறதுனால இது கரடி குடும்பத்தை சார்ந்ததுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இது கீரி குடும்பத்தை சார்ந்தது. இதை பார்க்க மரநாய் தோற்றத்தை கொண்டது. இது அதிகபட்சமா 24 உயிர் வாழக்கூடியது. ஒரு வளர்ந்த ஹனிபேஜரோட உயரம் 30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த தேன்வலை கரடியை அடைச்சு வைக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். எவ்வளோ பெரிய கூண்டலை அடைச்சு வச்சாலும் அது ஈஸியா தப்பிச்சிரும். அது எப்படி தப்பிக்கிறதுன்னு நீங்களே பாருங்க. லாக் போட்டதை ஈஸியா ஓபன் பண்ணிடுச்சு. அந்த லாக் மேல கம்பி வச்சு கட்டி போட்டிருக்கிறத எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா ஓபன் பண்ணி வெளியில வருதுன்னு பாருங்க. இந்த ஹனி பேஜருக்கும் பாம்புக்கும் இடையிலான சண்டையில பாம்பு ஹனி பேஜரை கொத்தும். பட் அந்த பாம்போட விஷம் ஹனி பேஜரை எதுவுமே செய்யாது. அதோட தோல் கடினமா இருக்கிறதுனால பாம்போட விஷம் உடம்புக்குள்ள போகவே போகாது. உலகத்துல கொடிய விஷமுள்ள பாம்பான நாகப்பாம்பு கூட இதுக்கு முன்னாடி மண்டியிட வேண்டியதுதான். 2 நிமிஷத்துல தப்பிக்க முடிஞ்சா அந்த பாம்பு தப்பிச்சிடும். இல்லைன்னா ஹனி பஜருக்கு அது சாப்பாடு தான் ஆகும். இந்த பாம்பை பாருங்களேன், சண்டை போட முடியாம தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுது. பட் இந்த ஹனி பஜர் விடாம அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்குது. இதுதான் ஹனி பேஜர் முன்னாடி பாம்போட நிலைமை. தேன் தான் இந்த ஹனி பேஜரோட ஃபேவரட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த தேனுக்காக ஹனி பேஜர் எந்த மாதிரியான சாகசத்தையும் பண்ணும். தேன் கூடுகள் மர உச்சில இருந்தாலும் சரி, மலை உச்சில இருந்தாலும் சரி, தேனீகள் கொட்டினால் கூட இந்த ஹனி பேஜருக்கு தோல் காரணமா அதுக்கு எதுவுமே ஆகாது. இப்படி தேனை விரும்பி சாப்பிட்றதுனால தான் இதுக்கு ஹனி பேஜர்ன்ற பேரே வந்துச்சு. மரம் ஏறுறதுல சிறுத்தைக்கு அடுத்தபடியா இருக்கிறது இந்த ஹனி பேஜர் தான். நார்மலா சிறுத்தையெல்லாம் வேட்டையாடிய உணவை மரத்துல வச்சுதான் உண்ணும். வேட்டையாடிய விலங்குகளை சிறுத்தை மரத்தில் பாதுகாப்பாக வச்சுருக்கோம். சிறுத்தை இல்லாத அந்த நேரத்தில் மரத்தில் இருக்கிற உணவை இந்த ஹனி பேஜர் நைஸாக திருட்டுத்தனமாக போய் சாப்பிட்றோம். மரத்தில் இருக்கிற சிறுத்தை குட்டிகளையும் தூக்கிட்டு போயிடும். ஹனி பேஜரோட நகங்கள் ரொம்பவே கூர்மையாகவே இருக்கும். பேசிக்கலி ஹனி பேஜர் மண்ணில் குழி தோண்டி அதில் வாழ்கிற உயிரணும். கூர்மையான நகத்தினால ரொம்பவே வேகமாக அது குழி தோண்டிடும். ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்டர்ன் ஆசியாவில் தான் இது ரொம்ப அதிகமாக காணப்படுது. கர்நாடகாவில் கனகபுரான்ற ஏரியாவில் ஒரு ஹனி பேஜர் இருந்துச்சு. அதை பிடிச்சி மைசூர் ஜூவில் விட்டாங்க. ஆனால் அது கொஞ்ச நாள்லேயே அங்கே இறந்துருச்சு. இந்த ஹனி பேஜர் தன்னோட குட்டிங்களை 2 வருஷங்கள் கூடையே வச்சுருக்கும்.
எப்படி எதிரிகளை எதிர்கொள்றது, எப்படி அதுல இருந்து தப்பிக்கலாம்னு எல்லாத்தையும் கத்து கொடுத்து தான் தன்னோட குட்டியை தனியாவே போக விடும். வல்லவனுக்கு வல்லவன் இப்பயகத்தில் உண்டனில் அதன் பெயர் ஹனி பேட்ஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டார்க் சைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்ற வரை பை பை, ஹாவ் எ ஹாப்பி டே.